சமீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய மகாலய அமாவாசை அன்றைய தினம் நம் படையில் எப்படி போட வேண்டும், எந்த நேரத்தில் போட வேண்டும், குறிப்பாக எந்தெந்த விஷயங்களை நம்ம செய்யறதுக்கு மறக்கக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, மகாலய அமாவாசை என்றால் என்ன? வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றுதான் மகாலய அமாவாசை. மகாலய பட்சத்தின் நிறைவாக வரக்கூடிய 15வது நாள் மகாலய அமாவாசை என்று சொல்லப்படுது. இந்த மகாலய அமாவாசையில் 14 நாட்களுமே பார்த்தீங்கன்னா, முன்னோர்களை வழிபட முடியாமல் போனாலும், இதுவரைக்கும் முன்னோருடைய வழிபாட்டை நான் செய்ததே கிடையாது என்பவர்கள் கூட கண்டிப்பாக 15வது நாளாக சொல்லக்கூடிய மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபடுவது வழக்கம். இப்போ இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று வருகிறது என்று பார்க்கும் பொழுது, அக்டோபர் 1 இரவு 10:35 மணி முதல் அக்டோபர் 3 காலை 12:34 மணி வரைக்குமே அமாவாசை திதியானது உள்ளது. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரமாக காலை 6 முதல் 12 வரையிலான நேரம் என்று சொல்லப்படுது. முன்னோர்களுக்கு இலை போட்டு படையில் இடுவதற்கு ஏற்றக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா 11 முதல் 11:45 வரையிலான நேரம் என்று சொல்லப்படுது. இது தவிர்த்து பகல் 1:30 பிறகு பகல் 2 நேரத்தில் நாம் படையில் போட்டு முன்னோர்களை வழிபடலாம். முன்னோர்களை வழிபட மறந்த பாவங்கள் தீருமா, அதனால் குடும்பத்தில் ஏற்படும் பல விதமான பிரச்சனைகள் தீருவதற்கும், ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான தோஷங்கள் நீங்கவும் வழிபட வேண்டிய மிக முக்கியமான நாள் இந்த மகாலய அமாவாசை. இதுவரை அமாவாசை விரதமே இருந்தது கிடையாது என்பவர்கள் கூட இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு பலவிதமான நன்மைகளையும் முன்னோர்களுடைய ஆசிகளையும் பெறுவதற்கு உரிய ஏற்ற நாள்னே சொல்லலாம். தர்ப்பணம் அளிப்பதற்குண்டான முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த பாவங்கள் காரணமாக அவர் இறந்த பிறகு யமலோகத்தில் பலவிதமான துன்பங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதனால் அவர் பித்ருலோகத்தையும் அடைய முடியாமல், மோட்சலோகத்தையும் அடைய முடியாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அப்படி யமலோகத்தில் அவர் துன்பப்படாமல் காக்கக்கூடிய விஷயம், அவருடைய சந்ததியினர் இப்பூலோகத்தில் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் இவை அனைத்தும் தான். அவரது குடும்பத்தினர் கொடுக்கும் திதியால் அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவருடைய கர்ம வினைகளும் குறைந்துவிடும் என்பது நம்பிக்கையாகவே இருக்கு. இந்த மகாலய பட்ச வழிபாடு என்பது முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வருவதாகவே சொல்லப்படுது. இந்த சமயத்தில் முன்னோர்களுக்கு உரிய வழிபாட்டினை முறையாக நாம் செய்யணும். இந்த 15 ஏதாவது ஒரு வடிவத்தில் நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்முடைய வழிபாட்டினை ஏற்பார்கள் என்பது நம்பிக்கை. அதனால தான் இந்த நாளில் முக்கியமாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்து தானம் செய்ய வேண்டும் என்று முக்கியமாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அமாவாசை திதி அன்று காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்து விட்டு, அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் நீர்நிலைகள் இருந்ததுன்னா அங்கேயும் சென்று குளித்துட்டு வரலாம். இல்லை கோவில் பக்கத்தில் இருக்குது, அங்கே குளம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அங்கே போய் நீராடி விட்டு வீட்டிற்கு அந்தனரை அழைத்து வந்து ஓமங்கள் செய்வதும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து நம்முடைய குடும்பம் சிறப்பாக இருக்க ஆசி வழங்க வேண்டும் என்று அவர்களை நாம் மனதார வேண்டிக் கொள்ளணும். அதன் பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். இந்த தண்ணீரை கால் படாத, அதே சமயம் முளைக்காத இடத்துல ஊற்ற வேண்டும். அப்படி முடியாதவர்கள் வீட்டினுடைய சிங்கில் ஊற்றிவிடலாம். அதன் பிறகு பகல் பொழுதில் முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையை பரப்பி அதில் அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை வீட்டில் சமைத்து பரிமாற வைத்து வழிபடணும். பிறகு காகத்திற்கு நாம் சாதம் வைத்த பிறகு விரதம் இருப்பவர்கள் உணவு சாப்பிடலாம். பெண்கள் அன்றைய தேதிக்கு விரதம் இல்லாமல் சாப்பிட்ட பிறகுதான் நீங்கள் சமையலையே செய்யணும். ஆண்கள் மட்டுமே விரதத்தை கடைபிடிக்கணும். வசதி இருப்பவர்கள் முன்னோர்களை நினைத்து புது துணி எடுத்து வைத்து வழிபட்டு அதற்கு பிறகு யாருக்காவது அந்த பொருளை தானமாக அளிக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் கண்டிப்பாக யாராவது ஒருவருக்காவது உணவு உடை போன்ற ஏதாவது ஒன்றை நாம் தானமாக வழங்க வேண்டும். உங்களால் முடிந்த சாதம் இட்லி என்று ஏதாவது ஒரு உணவை முன்னோர்களை நினைத்து மனதார வேண்டி நாம் அவர்களுக்கு அளிக்க வேண்டும். மனிதர்கள் யாருக்கும் உங்களால் உணவு அளிக்க முடியாதவர்கள் காகம் நாய் பூனை போன்ற ஜீவராசிகளுக்கு நாம் உணவை வழங்கலாம். அந்நாளின் நிறைவாக மாலை 6 மணிக்கு வீட்டில் உள்ள முன்னோர்களுடைய படத்திற்கு முன்பாக தனியா ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். வழக்கமாக பூஜையின் போது சுவாமிக்கு படைக்கக்கூடிய விளக்கு ஏற்றி இருந்தாலும் முன்னோர்களுக்கு என்று தனியாக ஒரு விளக்கு ஏற்ற வேண்டும். இது அவர்கள் மோட்சத்திற்கு செல்வதற்குண்டான வழியை காட்டக்கூடிய ஒரு தீபம். அதனால் கண்டிப்பாக அன்றைய தினம் ஏற்ற வேண்டும். இந்த முறையில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை திதி அன்று முன்னோர்களை நினைத்து இப்படி வழிபட்டு பாருங்க. மறக்காம இந்த விஷயங்களையும் கடைபிடித்து பாருங்கள். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய சந்ததியினருக்கும் அது தொடர்ந்து வரும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரைக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.